ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃப் லாக் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஸ்டோரேஜ் அண்ட் ரீஃபில்லிங் ஐடியாஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் டைம் வந்து 5:00. 5:00 என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கோட மெனு பிளான் வந்து வெஜிடேபிள் ரைஸ் வித் பாயில்டு எக்கு. ஸோ எக்கு ரெண்டு வந்து பாயில் பண்ணுறதுக்காக கேஸ் மேலே வந்து வச்சிடுறேன். இன்னொரு சைடு கேஸ் பர்னரில் வந்து டெய்லி மார்னிங் எழுந்த உடனே ஏதாச்சும் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து ஹோம் மேடாக ரெடி பண்ண வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடர் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த சைடில் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த தண்ணி காயறதுக்குள்ள நம்ம வெஜிடேபிள் ரைஸ்க்கு தேவையான வெஜிடேபிள்ஸு, ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருந்த தண்ணி வந்து சைடில் பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடரை 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ஆகிற வரையும் நம்ம இதை நல்லா சிம்மில் வச்சு பாயில் பண்ணிக்கணும். பாயில் ஆகட்டும் இது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருந்த எக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு நல்லாவே. இப்போ இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வெஜிடேபிள் ரைஸ் செய்கிறதுக்காக குக்கர் வந்து வச்சிடுறேன். இந்த குக்கர் வந்து சூடாகட்டும். இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்ருக்கு. நான் ஊற்றின தண்ணியோட அளவை விட கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ட்ரிங்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூடு வர வரையும் இதை வந்து ஆற விட்டுடுறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடரில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, சீரகம், சுருள் பட்டை இது 3 பொருள் தான் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இதை ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குடிச்சிடலாம் எம்டி ஸ்டொமக்கில். இன்னொரு சைடு கேஸ் பர்னரில் வெஜிடேபிள் ரைஸ் செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருந்தேன். பாத்திரம் வந்து சூடாயிருச்சு. வெஜிடேபிள் ரைஸுமே தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து வெஜிடேபிள் ரைஸுமே வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடேபிள் ரைஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை. வெஜிடேபிள் ரைஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வில்லேஜில் கிரே லாஞ்சர் மங்கி வந்து வந்திருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து நம்பவே இல்லை. கிரே லாஞ்சர் மங்கி எப்படி நம்மளோட வில்லேஜுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னார் ஆட்டோவில் வந்து அதை பிடிச்சிட்டு போகும்போது அது தப்பிச்சிடுச்சா அப்படின்னு சொன்னார். சங்கிலியோடு சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். சும்மா கதவிடாத அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். போய் தானே சொல்கிறேன்னு சொல்லி நீ நம்பலைன்னா போ அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த மங்கி வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு காமிச்சார் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதையுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் வீடு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் கிட்டவே தான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து வெளியில் வந்தாலே பஸ் ஸ்டாப்பில் இருக்க மங்கி வந்து நல்லாவே தெரியும். அந்த மங்கி வந்து எப்படி இந்த வில்லேஜுக்கு வந்துச்சுனே தெரியல. எல்லாருமே வந்து என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா அந்த மங்கியை வந்து ஆட்டோவில் பிடிச்சிட்டு போகும்போது அது தப்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது உண்மையான்னு கூட தெரியல. அந்த மங்கிக்கு வந்து ஒரு கையுமே இல்லை. இந்த மாதிரியான கிரே லான்ச்சர் மங்கி வந்து இங்கே யாருமே பார்த்ததில்லை. அதனால் எல்லாருமே வந்து அதை நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து பனானா அதெல்லாம் கூட வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கிக்கு வந்து ஒரு கையுமே வந்து கட் ஆகிருக்கு. ஃபுல் கையுமே வந்து கட் ஆகலை, 1/2 எல்போ வரை வந்து கட் ஆகிருக்கு. பாருங்கள் இதுதான் அந்த மங்கி. இந்த மங்கி மட்டும் சோலோவாக இருக்குது. இங்கே வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரியான மங்கீஸுமே இருக்குது. அந்த மங்கீஸ் எதுவுமே இது கூட சேரவே இல்லை. இது வரும்போது அந்த மங்கீஸுமே பயந்து ஓடிடுது. இந்த மங்கியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருந்த மற்ற வேலைகளுமே வந்து முடிச்சாச்சு. நான் எக்ஸிபிஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த என்னோடய கிளிப்ஸ், பாப்பாவோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து என்னோடய பாக்ஸில், அவளோட பாக்ஸில் எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் வீடியோ எடுத்த அன்றைக்கி கிட்டத்தட்ட 1/2 டே வந்து அந்த மங்கி அந்த பஸ் ஸ்டாப்லேயே தான் இருந்தது. அந்த மங்கியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. எந்த ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் அதோட இனத்தோடு இருக்கும்போது தான் அதுங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல்
ஃபீல் ஆகும். இந்த மங்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க. பட் அது வந்து இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. அந்த மங்கி வந்து உண்மையாகவே மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆட்டோவிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சான்றதுமே கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்திருந்தாலுமே கூட நெக்ஸ்ட் டே வந்து அதை பிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கூட இது வரைக்கும் யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த மங்கியோட கழுத்தில் வந்து சங்கலியெல்லாம் கூட இருக்குது. அந்த மங்கியை வந்து வனத்துறை டிபார்ட்மெண்ட் நம்பர் எடுத்து அதுக்கு கால் பண்ணி நம்ம வந்து அந்த மங்கியை வந்து பிடிச்சிட்டு போக சொல்லலாமான்னு நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுமே கண்டிப்பாக சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இது வந்து டெய்லி நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், இப்போ வந்து அது ஒரு 3-4 நாளாக தான் வந்து வந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் வராமல் போயிடுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணியுமே அவங்க வந்து இங்கே வெயிட் பண்ணியுமே வேஸ்ட்டாக தான் போகும் எல்லாரோட டைமும். அதனால் கொஞ்ச நாள் வந்து பார்க்கலாம், அந்த மங்கி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த மங்கி வந்து வரவே கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் வந்து அது எங்கே போச்சு என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அது வந்து எங்கள் ஊர் சைடு வந்தாலுமே அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதோடய அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி. பாப்பாவோட ஹேர் அசசரிஸ், என்னோட ஹேர் அசசரிஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு எங்களோட கேபினெட்ஸில் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேபிஸோட ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் அவங்களோட ஹேர் அசசரிஸ் இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோவுமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மடிக்கிற வேலை இருந்தது. எங்களோட ட்ரெஸ்ஸஸையுமே ஃபுல்லாக வந்து மடிச்சுட்டு எங்களோட கேபினட்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ட்ரெஸ்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் ரீஃபில்லிங் வேலைலாம் இருந்தது, அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா பூண்டு வந்து ஒரு 75 கிராம் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து அளவு. நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2-3 வீக் வர ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கெடாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது கூட வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து கெடாமல் உங்களுக்கு வந்து 1 மந்த் வரையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் வந்து அரைச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் அரைக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா அரைப்பட்டிருக்கும். நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக அப்படியே அரைக்காமல் வந்து இருக்கும். இது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நமக்கு அரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சூடாக இருக்கும். அந்த சூடு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்ளீனான வாஷ் பண்ண கண்டெய்னரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் கையால் எடுக்காமல் அதுக்காகவே தனியாக ஒரு ஸ்பூன் அந்த கண்டெய்னர்லேயே போட்டு வச்சுருங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் இருக்கும். ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் கிராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் அது வந்து காலி ஆயிடுச்சுன்னா அந்த கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பல்காக உங்களோட கண்டெய்னர்ஸை ஒரே நாளில் எடுத்து
வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கூட கிச்சனை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஒன்லி நம்ம கிச்சனை மட்டும் டஸ்ட் பண்ணால் போதும். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக எனக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாமாயில் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பாமாயிலை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எந்த அளவு பாமாயில் வந்து எடுத்துக்கணும், பாமாயிலை வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி சுத்தம் செய்யணும், பாமாயில்னால நம்மளோட உடம்புக்கு நல்லதா கெட்டதா, பாமாயில் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாமாயிலோட க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாமாயில் வந்து நல்ல சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம பாமாயில் ஒரு க்ளீனான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம எந்த ஆயில் வந்து ரீஃபில் பண்ணாலும் அந்த ஆயில் கண்டெய்னரை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் ஆயில் ரீஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஆயில் கண்டெய்னர் வந்து க்ளீனான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். பிசு பிசுன்னெலாம் இல்லாமல் க்ளீனாகவும் நீட்டான ஒரு அப்பியரன்ஸ்லேயும் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஸ்டோரேஜ் டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய். என்ன பண்ணுறா Thank you.